வைக்க முடியாதையா தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா சேர்ந்து சொல்லும் உமக்கே ஸ்தோத்ரம் உமக்கே ஸ்தோத்ரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்ரம் உமக்கே ஸ்தோத்ரம் உமக்கே ஸ்தோத்ரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்ரம் காவர்ச்சி நாயகனே நிறைந்தவரே கரம் பிடித்தவரே கைவிடா கண்ணாலயே கவர்ச்சி நாயகனே கண்களில் மாலை நேரத்துல அப்பா உண்மை கொண்ட நேசத்தினால நீர் எங்கள் மேல வச்ச நேசத்தினால உங்களுடைய பாதத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த பிரசன்னத்துல நிறைந்து உண்மை ஆராதித்து உடைய நாமத்தை உயர்த்த எங்களை கிருபை தாரும் ஆண்டவரே உடைய சமூகம் எங்களுக்கு மன மகிழ்ச்சி அப்பா உடைய சமூகம் எங்கள் சந்தோஷம் ஆண்டவரே ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் உடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினாலே எங்களை ஆண்டவரை திருப்தியாக்க முடி ஜெபிக்கிறோம் அப்பா நிறைய காரியங்களை செய்யும் வார்த்தைகளை வசனங்களை எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்தும் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காட்டும் எங்கள் மேல கண் வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லி நடத்துங்கப்பா இந்த பிள்ளைகளை கொண்டு வாரும் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்தும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆசீர்வதியும் நன்மை கிருபையும் தொடரட்டும்பா தடைகள் எல்லாம் உடைத்து உடைய பிள்ளைகளுடைய சன்னிதானத்துக்கு வந்து உண்மை ஆராதிக்கிற கிருபைகளை தான் அற்புதம் செய்து நடத்தும் இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட நாமத்துல வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் 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 பிரைஸ் தி லார்ட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் நல்லவர் நாம் சேர்ந்து சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் சிங்காசனம் வீட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மேல் ஆண்டவர் சிங்காசனத்தை விட்டிறங்கி நம்ம மேல் அன்பு கூறுவது மட்டுமல்லாமல் நம்மை சேற்றிலிருந்து தூக்கி கண்மலை மேல் நிறுத்துகிறவராக இருக்கிறார் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா ஹல்லேலூயா தேங்க் யூ ஜீசஸ் அற்புதம் அற்புதமே
தெரியலேசுனோம் அல்லேலூயா அதர் நல்லவர் அவருடைய அன்பு என்றென்றும் மாறாதது அவருடைய அன்பு அளவிட முடியாதது அவர் நம்மை சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார் அல்லேலூயா தூக்கினாரே எகந்து சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலையே கத்தனமை சேற்றிலிருந்து தூக்கி கண்மலை மேல் ஆண்டவர் நம்மனர் நிறுத்தினார் அல்லேலூயா நாம் சேர்த்து பாடி கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழ்வேன் உமக்காகவே நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே இரட்சகர் சேர்ந்து பாடி கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழ்வேன் உமக்காகவே நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே இரட்சகர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே இரட்சகர் உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழ்வேன் உமக்காகவே உயிரோடு எழுந்த இயேசுவே சபாதான கா
சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீர். ஆனால் உயிரோடு எதிரியை ஜெயித்தவர், உயிரோடு எழுந்தவரே. ஹல்லேலூயா, எதிரியை ஜெயித்தீரே. ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா. பாவங்களிலும் சாபங்களிலும் சாத்தானின் பிடியிலும் அமிழ்ந்து கிடந்த எங்களை தேவனங்களை தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா, 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 தூக்கி எடுத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே. கண்மலை மேல் நிறுத்தினார், செட்டில் இருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார், செட்டில் இருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார், செட்டில் இருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார்,
வந்து
நடக்கப்பா அற்புதம் செய்து நடத்தும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும் இந்த கரமாளுகை செய்து நடத்த முடியும் நாங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் சத்தமா சொல்லுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் வேத வசனத்தை தியானிக்கும்படி நம்முடைய வேத புஸ்தகங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். வேத புஸ்தகத்திலே எபேசியரின் புஸ்தகம் 5 அதிகாரத்திலிருந்து இந்த நாளில் சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் எனக்கு உணர்த்தின சில வார்த்தைகளை மட்டும் இந்த நாளில் நாம் தியானித்து நாம் கடந்து செல்ல போகிறோம். எபேசியரின் புஸ்தகம் 5 அதிகாரம் 11 வசனத்தை யாராயிலும் வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். எபேசியரின் புஸ்தகம் 5 அதிகாரம் 11 வசனம். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த வசனத்துல வாசிக்கிறோம், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை என்ன செய்யணும், கடிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இதுதான் இந்த மாலை நேரத்துல கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை. கர்த்தர் இந்த மாலை நேரத்துல பேசும்படி தேவன் நமக்கு இந்த வார்த்தையை தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். உண்மையாகவே இந்த வார்த்தையில இருக்கிறது போல அநேகருடைய வாழ்க்கையிலே, ஏன் நம்முடைய வாழ்க்கையில கூட கனியற்ற அந்தகார கிரியைகள் இருக்கிறது. அல்லது நமக்கு உடன் இருக்கிறவர்களுக்கு கனியற்ற அந்தகார கிரியைகள் என்ன பண்ணுது, இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கு இப்படிப்பட்ட கனியற்ற அந்தகார கிரியைகள் இருக்கிறது. அப்போ இந்த வார்த்தை, இந்த கனியற்ற அந்தகார கிரியை, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்து இந்த வார்த்தை பரிசுத்தத்தை விட்டு விலக செய்கிற ஒரு பாவத்தை நமக்கு தூண்டுகிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. அல்லேலூயா. கனியற்ற அந்தகார கிரியை, இந்த கிரியை யார் யாருக்குள்ளெல்லாம் இருக்குதோ இவர்கள் கனியுள்ளவர்களாக என்ன செய்ய முடியாது, மாற முடியாது.
கனி அற்றவர்கள் என்று சொல்லி இந்த வார்த்தையிலே பார்க்கணும். என்ன அற்றவர்கள்? கனி அற்றவர்கள். இரண்டாவது பார்க்கணும், அந்தகாரமானவர்கள், இருட்டிலே இருக்கிறவர்கள். புரியுதா? கனியற்றவர்கள் முதலாவது அப்படின்னா கனி கொடாதவர்கள், அவர்களால் எந்த பிரயோஜனம் என்ன செய்யாது, இருக்காது. ரெண்டாவது அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள், இருட்டிலே இருக்கிறவர்கள், எப்பவுமே தனிமையில் இருக்கிறவர்கள், எப்பவுமே இருட்டான இடத்துல இருக்கிறவர்கள், எப்பவுமே தன்னை மறைத்து கொள்ளுகிறவர்கள், அல்லது மறைமுகமான அடிமைத்தனத்திலே சிக்கி கொண்டிருக்கிறவர்கள், மறைமுகமான பாவங்களை செய்கிறவர்கள், தன்னை வெளியரங்கமாய் காண்பித்துக் கொள்ளக்கூடாதபடி மறைத்து அந்தகாரப்பட்டு இருக்கிறவர்கள், அல்லது இயேசுவிற்கு முன்பதாக வராமல் பிசாசோடு கூட இணைந்திருக்கிறவர்கள், அல்லேலூயா, இவர்கள் தான் அந்தகாரப்பட்டிருக்கிறவர்கள், அந்தகாரமுடையவர்கள் என்று சொல்லி சொல்லலாம். இப்ப இந்த கனியற்றவர்கள், அந்தகாரம் உள்ளவர்கள், ரெண்டு பேரும் இவர்கள் செய்கிறது தான் கனியற்ற அந்தகார கிரியை. அப்போ அந்தகார கிரியைக்கு அதிபதி யாரு? அந்தகாரத்துக்கு அதிபதி யாரு? பிசாசானவன். அவன் பேரே அந்தகார லோகாதிபதி அப்படின்னு சொல்லி வேதத்துல பார்க்கணும். அதுக்கு முன்பதாக இருக்கிற வசன அதிகாரத்துல வாசிக்கும் போது, அதுக்கு அடுத்த அதிகாரத்துல இருக்கிற வசனம் 6 எபேசியர் 6:12, ஏனெனில் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் நல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியோடும் வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ வந்து இப்படியா வந்து பிரபஞ்சத்தின் லோகாதிபதி அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்ப அந்தகாரத்துல இருக்கிறவர்களை தான், அந்தகாரத்தின் அதிபதியாகிய பிசாசை தான் இந்த அந்தகாரத்திற்கு தலைவனாக வேதம் சொல்லுகிறது. தேவன் யார்? வெளிச்சத்தின் தலைவர். சரியா? சத்ரு யாரு? அந்தகாரத்தின் தலைவன். சரியா? வெளிச்சத்தின் தலைவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அந்தகாரத்தின் தலைவன் யாரு? பிசாசானவன். அவன் தான் அந்தகார லோகாதிபதி, அவன் தான் அந்தகார லோகாதிபதி. அப்ப இயேசு கிறிஸ்து வெளிச்சத்திற்குரியவர், அவர் ஒளியா இருந்தார். யோவான் 1:1 நாம் வாசிக்கிறோம், அவர் ஒளியா இருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வைக்கிறவராய் இருக்கிறார். எந்த மனுஷனையும் அவர் ஒளியிலே நடக்க பண்ணுகிறவராய் அவர் என்ன பண்றாரு? இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இங்க வாசிக்கிறோம் இந்த வசனத்துல, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அப்போ 3வது கடிந்து கொள்ளுங்கள் சொல்லி பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா இதை பார்க்க போறோம். இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்துல இருக்கிற சில வசனங்களை நான் வாசிக்கும்படி உங்களை கேட்கிறேன். 4:5 வாசிங்க. எது எதெல்லாம் கனியற்ற கிரியைகள், அதாவது கனியற்ற அந்தகார கிரியைகள் அப்படின்னு சொன்னா எது எதெல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அதுவும் இந்த வசனத்துல இந்த அதிகாரத்துல முக்கியமாய் கனியற்ற அந்தகார கிரியை என்பது எதை குறிக்கிறது என்று சொல்லி இங்க நாம் பார்ப்போம். 4:5 வாசிங்க. அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். அடுத்த வசனம் வாசிங்க. விபச்சாரக்காரன் அசுத்தம் விக்கிரக ஆராதனை பொருளாசை. இதுல பார்க்கிறோம் 7 காரியத்தை பார்க்கிறோம். எத்தனை காரியம்? 7 விஷயம். எதுன்னா கனியற்ற அந்தகார கிரியை 7. என்னன்னா அது? முதல்ல வம்பு. முதல்ல என்னது? வம்பு. அடுத்தது புத்தீனமான பேச்சு. சரியா? புத்தி இல்லாமல் பேசுவது. இந்த புத்தி வேதத்துல இருந்து வரும், படிப்பதனால புத்தி வரும், பொது அறிவை கற்றுக்கொள்கிறதுனால வரும், சமூகத்திலிருந்து நம்மளுக்கு புத்தி வரும். ஆனால் பிரதானமான புத்தி தேவனிடத்திலிருந்து வரும். இந்த உலகத்திலிருந்து ஒருவேளை நீ எந்த அறிவையும் கற்றுக்கொள்ளாவிட்டாலும் கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருகிறவரா இருக்கிறார். அவர் வாயிலிருந்து என்ன வரும்? அறிவும் புத்தியும் வரும். அப்போ புத்தியினமாய் நடந்து கொள்வது, அப்புறம் பரியாசம் பண்ணுவது. இது என்னது? ஒரு அந்தகார கிரிய. எது? பரியாசம் பண்ணுவது. 1வது வாசிக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பரியாசம் என்பது கனியற்ற அந்தகார
கிரியை. முதல்ல ஒம்பு கனியற்ற அந்தகார கிரியை. யாரை பார்த்தாலும் சண்டை வலிக்கிறது, யாரை பார்த்தாலும் சொல்லுவாங்கல்ல நம்ம ஊர்ல சீண்டி சண்டை வலிக்கிறாங்கன்னு பார்த்தியா, சும்மா இருந்தா என்ன செய்யாது பிடிக்காது, சும்மா என்ன பண்றான் என்ன சீண்டி என்ன பண்றான் ஒம்பு பண்றது. அடுத்தது என்னது, புத்தீனமா பேசுறது, கொஞ்சம் கூட புத்தியே இல்லாமல் பேசுறது ஒரு கனியாற்ற அந்தகார கிரியை. அடுத்தது மற்றவர்கள பரியாசம் பண்ணுவது கனியற்ற அந்தகார கிரியை. அடுத்தது நாலாவது விபச்சாரம் பண்ணுவது கனியற்ற அந்தகார கிரியை. இன்னைக்கு அநேகருக்குள்ள இந்த விபச்சாரத்தின் ஆவி என்ன பண்ணுது, தேசத்துல கிரியை செய்து கொண்டிருக்கிறது. விபச்சாரத்தின் ஆவி இவைகளை எதிர்த்து நிற்கணும். கர்த்தர் இந்த மாலை வேளை சொல்லுகிறார், விபச்சாரம் என்பது கனியற்ற அந்தகார கிரியை. சிலர் விபச்சாரம் வெளியரங்கமா பண்றாங்க, சிலர்லாம் சிந்தையில விபச்சாரம் பண்றாங்க. சிந்தையில எண்ணத்துல விபச்சாரம், வெளியரங்கமான விபச்சாரம். இப்படியா விபச்சாரம் பண்ணுவது கனியற்ற அந்தகார கிரியை. அஞ்சாவது அசுத்தமாய் நடப்பது கனியற்ற அந்தகார கிரியை. அசுத்தமான வார்த்தைகளை பேசுவது, மற்றவர்கள் கேட்டாலே உடம்பு கூசுற அளவுக்கு அசுத்தமான வார்த்தைகளை வாயே கூசாம சிலர் என்ன பண்ணுவாங்க பேசுவாங்க, ஐயோண்டு காத மூடின்னு வந்துடுற அளவுக்கு அசுத்தமான வார்த்தைகள் என்ன பண்ணுவாங்க பேசுவாங்க. அதாவது அவங்க அசுத்தமான வார்த்தைகளை பேசுறாங்க, அவங்க பண்றது தப்பு, இந்த உலகம் அவங்க பண்றது பொறுத்துக்காதுன்றது என்ன பண்ணும் தெரியும், ஆனாலும் அசுத்தமான வார்த்தைகள் என்ன பண்ணுவாங்க பேசுவாங்க. சிலர்லாம் வீட்டுல பேசுறாங்க, சிலர்லாம் ரோட்ல பேசுறாங்க, சிலர்லாம் நகரத்துல பேசுறாங்க, சிலர்லாம் சோசியல் மீடியாவில் என்ன பண்றாங்க பேசுறாங்க, வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறாங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புறாங்க. அசுத்தமான கிரியைகள், அசுத்தமான வார்த்தைகள் இவைகளெல்லாம் பேசி என்ன பண்றாங்க எல்லாத்துலேயும் போடுறாங்க. கொஞ்ச நாள் போட்ட உடனே போலீஸ் வந்து என்ன பண்றாங்க, அவர்களை அற்புதமாக பிடித்து கொண்டு போய் சூப்பராக சிறையில் என்ன பண்றாங்க அடைச்சிடுறாங்க. அப்போ அசுத்தமான வார்த்தைகளை பேசுறவங்கலாம் பார்த்துக்கினே இருந்தோம்னா கொஞ்ச நாள் என்ன பண்ணுவாங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்க. போயின்னு இருக்கிறாங்க, நிறைய பேர் போறாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். அப்ப வந்து அசுத்தமான வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது. அதுக்கு பதில் என்ன வார்த்தை பேசணும், சுத்தமான வார்த்தை, பரிசுத்தமான வார்த்தை. ஒருவேளை நீ பரிசுத்தமான வார்த்தை பேசலாம் கூட பரவாயில்ல, கொஞ்சம் சுத்தமான வார்த்தையாச்சும் என்ன செய்யணும் பேசணும். ரொம்ப அப்படியே வடிகட்டி அதை வந்து கொதிக்க வச்சு ஒரு தண்ணிய வந்து அப்படியே கிருமியே இல்லாம குடிக்கலாம் கூட பரவாயில்ல, காவா தண்ணி என்ன கூடாது என்ன பண்ணக்கூடாது குடிக்க கூடாது. வீட்டுல இருக்கிற நல்ல தண்ணியை என்ன பண்ணலாம் குடிக்கலாம். அப்படிதான், அப்போ ரொம்ப பரிசுத்தமான வார்த்தையே பேசலைன்னா கூட சுத்தமான வார்த்தை என்ன செய்யணும் பேசணும். நம்ம வார்த்தையில எப்படி இருக்கணும், சுத்தம் இருக்கணும். நிறைய பேருடைய வார்த்தையில இன்னைக்கு சுத்தம் இல்லை, அவங்க வார்த்தை ஏடா கூடமா இருக்குது. அவங்களுடைய வார்த்தையை காது கொடுத்து என்ன செய்ய முடியாது கேட்க முடியாது. சிலர்லாம் இந்த சமூக வலைதளங்கள்ல அவங்களோட வீடியோ போடும்போது கீழே போடுறாங்க, சிறு பிள்ளைகள் என்ன பண்றாங்க பார்த்து கொண்டிருக்கிறார்கள், எதனையுமே உங்க வார்த்தைய சரியா பேசுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நிறைய சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு கூட பார்க்காம, பெண்கள் இருக்கிறாங்கன்னு கூட பார்க்காம அவங்களுடைய வார்த்தையை கேவலமான வார்த்தைகளை பேசுவாங்க. ஆண் பெண் இருப்பாளரும் இன்னைக்கு என்ன பண்றாங்க பேசுறாங்க, அந்த வார்த்தையை சிலர் சாதாரணமா பேசுவாங்க, சிலர் தண்ணி அடிச்சா என்ன பண்ணுவாங்க பேசுவான், போதைக்குள்ள ஆகி இப்படிப்பட்ட வார்த்தைகள் என்ன பண்றாங்க பேசுறாங்க. இதெல்லாம் என்னதுன்னா கனியற்ற அந்தகார கிரியைகள். இவைகளுக்கு நம்ம என்ன செய்ய உடன்படக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. அடுத்தது வாசிக்கிறோம், அசுத்தம். அடுத்தது விக்கிரக ஆராதனை. ஆறாவது என்னது, விக்கிரக ஆராதனை. அப்போ விக்கிரக ஆராதனை நம்ம என்ன கூடாது பண்ணக்கூடாது. எது விக்கிரக ஆராதனை, விக்கிரக ஆராதனை என்றால் என்ன, ஆண்டவரை விட மற்ற எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாலும் அது என்னது விக்கிரகம், அதை ஆராதனை பண்ண அதையே வச்சு தலை மேல தூக்கி வச்சிருந்தா அதுதான் என்னது விக்கிரக ஆராதனை. எனவே நம்மை உண்டாக்கின தெய்வத்துக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இடத்தை விட்டுட்டு மற்ற காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நம்ம விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களா இருப்போம். நம்ம விக்கிரக ஆராதனை செஞ்சோம்னா நம்மளுக்குள்ள பரிசுத்தம் என்ன செய்யாது இருக்காது. அப்போ ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தா ஆண்டவர் எதை எதெல்லாம் விரும்புகிறாரோ அதை எதெல்லாம் நாம விரும்புவோம், நம்மளும் என்ன பண்ணுவோம் அதை
செய்வோம். அப்ப ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மற்ற இன்னொரு காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அந்த நபர் என்னென்ன காரியங்களை சொல்றாங்களோ அதை என்ன பண்ணுவோம், செய்வோம். ஒருவேளை அந்த நபர் அசுத்தமான காரியங்களை சொன்னா அசுத்தமான கிரியைகளை தான் என்ன பண்ணுவோம், செய்வோம். அப்ப அந்த மனிதன் எப்படி எப்பேற்பட்ட லிஸ்ட்ல சேர்க்கப்படுகிறான், விக்கிரகம் என்கிற பட்டியல என்ன பண்ணப்படுகிறாங்க, சேர்க்கப்படுகிறார்கள். அப்ப நம்ம நம்மளுக்கே தெரியாம விக்கிரக ஆராதனை என்ன பண்ணோம், பண்றோம். அல்லேலூயா. எனவே இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனையை நம்ம என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. அல்லேலூயா. இயேசுவை தவிர வேறு ஒருவரை வணங்குவது விக்கிரக ஆராதனை. அதாவது மரத்திலே தூக்கப்பட்டு நமக்காக அடிக்கப்பட்டு நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து நமக்காக ஜீவபலியாய் தன்னையே ஒப்பு கொடுத்தவரை ஆராதிக்காமல், அதாவது சுருக்கமா சொல்லணும்னா நமக்காக அடிக்கப்பட்டவரை நாம் ஆராதிக்காமல், நமக்காக ஒண்ணுத்தையும் செய்யாதவங்களை நம்ம உயர்த்தும் பொழுது அதுதான் அது விக்கிரக ஆராதனை. ஆண்டவரை தவிர மற்ற எல்லாத்தையும் சேவிப்பது விக்கிரக ஆராதனை, மற்றவர் காரியங்களை வணங்குவது விக்கிரக ஆராதனை. சிலர் எல்லாம் அப்பா அம்மா வணங்குவாங்க, யாரை வணங்குவாங்க, சிலர் எல்லாம் தாத்தா பாட்டியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வணங்குவாங்க. சிலர்லாம் வீட்டில் அந்த காலத்தில் செத்து போன அவங்களுடைய அவங்களுடைய வீட்டில் இருக்கிற பூட்டம் பூட்டிலாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களெல்லாம் வணங்குவாங்க. அவங்களுடைய ஃபோட்டோலாம் மாட்டி அவங்களுக்கு நேராக போய் என்ன பண்ணுவாங்க, வணங்குவாங்க. ஆனால் யாரை வணங்கணும் அப்படின்னு சொன்னால் கத்தரை தான் என்ன செய்யணும், வேதத்தில் வாசிக்கிறோம் கத்தரையே தெய்வமாய் கொண்டச்சனும் பாக்கியம் உள்ளது. கத்தர் அவரை கத்தரையே துணையாய் கொண்டிருக்கிறவனுக்கு என்ன பண்ணும், எல்லாமே என்ன செய்யும், நடக்கும். புரியுதா? அப்போ வந்து நம்மளுக்கு விக்கிரக ஆராதனை நம்ம விட்டு என்ன செய்யணும், நீக்கி போட வேண்டும். நிறைய பேர் இன்றைக்கு நிறைய பாஸ்டருங்களே விக்கிரகமா என்ன செய்யறாங்க, மாத்திறாங்க. நிறைய பேருக்கு நிறைய பேர் ஃபேன் ஆயிடுறாங்க. எப்படி ஆயிடுறாங்க, ஃபேன், நான் வந்து அந்த பாஸ்டருக்கு யாரு ஃபேனு, நான் வந்து இந்த ஊருக்கு என்ன ஃபேன் அப்படி சொல்லி என்ன பண்றாங்க. இயேசுநாதர் சொன்னா கூட இந்த காலத்துல கேட்க மாட்டாங்க பொழுது, ஆனா அவர் சொன்னதான் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. அவரு பைபிளை விட்டு எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில என்னைக்கோ வந்துட்டுருப்பாரு, பைபிளை விட்டு வந்துட்டு அதுல இல்லாததெல்லாம் அவர் வாய்க்கு வந்தபடியெல்லாம் என்ன பண்ணிருப்பாரு, சொல்லின்னு இருப்பாரு. வேதத்தையே திறக்காத ஒரு ஆளா என்ன செய்வார் அவர் இருப்பாரு. ஆனா அவர் சொல்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், கேட்டு நடப்போம். இது பெரிய ஒரு விக்கிரக ஆராதனை. ஒரு ஊர்ல ஒரு பிரபலமான ஒரு ஊழியக்காரு அந்த ஊர்ல வந்து நல்லா ஒரு மீட்டிங்ல பிரசங்கம் பண்ணிட்டு நல்லா அற்புதமா என்ன பண்ணாரு, அவருடைய ஊழியத்தை முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணாரு, போயிட்டாரு. போயிட்ட உடனே ஒரு நல்ல சபைக்கு போயிருந்த சில பிள்ளைங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, நான் கேட்டேன் என் காதால கேட்டேன் ஒரு காரியம், ஒரு நல்ல சபைக்கு போயிருந்த சில பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, அந்த சபை இன்னொரு இடத்துல நடந்து அந்த மீட்டிங் என்ன பண்ணிக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. இந்த பாஸ்டருடைய போதனைகளை என்ன பண்ணிக்கிறாங்க, கேட்டுக்கிறாங்க. அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வந்த பிற்பாடு எந்த பாஸ்டருடைய மீட்டிங் போயிட்டு வந்தாங்களோ அவரை அவருடைய போட்டோவை வீட்டில் மாட்டிட்டு அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, அந்த போட்டோவை வீட்டில் மாட்டு அதையே என்ன பண்ணாங்கன்னா, உயர்த்தி பேசிக்கின்னு அதையே கும்பிட்ற மாதிரி பண்ணின்னு வந்தாங்களாம். புரியுதா? சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களோட போட்டோவை என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, மெயினாக என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. அதை பார்க்காம அவங்க தான் என்ன பண்ண முடியாது, இருக்கும் பார்த்துக்கினே இருக்கணும் அப்படின்னு. எல்லாம் விக்கிரக ஆராதனை. அல்லேலூயா. அப்போ அவ்வளோ ஒரு ஆண்டவரை விட ஆண்டவர் சொல்றாரு அவருக்கே போட்டோ என்ன பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாதுன்றார். அல்லேலூயா. எந்த மனுஷனுடைய புகைப்படமோ தெரியல, ஏதோ ஒரு மனுஷனுடைய போட்டோவை பிடிச்சி இவர் தான் இயேசுநாதர் என்ன பண்ணாங்க, பிரிண்ட் பண்ணி கையில் கொடுத்துறாங்க. அதை ஒரு ஜனம் என்ன பண்ணுது, எங்கே போனாலும் வச்சு என்ன பண்ணுது, அலையுது, அதை பார்த்து கும்பிடுது. கத்தர் எப்படி இருக்கிறார், ஆவியா இருக்கிறார். தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் கத்தர் ஏதோ ஒரு படத்தையோ ஏதோ ஒரு காரியத்தையோ பார்த்து இயேசுவே அப்படின்னா அங்கே கத்தர் என்ன செய்ய மாட்டாரு, இருக்க மாட்டார். அல்லேலூயா. அதனால விக்கிரக ஆராதனை என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. அடுத்தது பார்க்கிறோம், வாசிங்க. பொருளாசை. பொருளாசை என்பது கனியற்ற அந்தகார கிரியை. பொருளாசை என்பது என்னது, கனியற்ற அந்தகார கிரியை. சிலருக்கெல்லாம் நிறைய பொருள் ஆசை இருக்கும், ஒரு பொருள் மேல ஆசை. இந்த பொருள் மேல ஆசை வச்சாங்கன்னா எப்படியான என்ன பண்ணுவாங்க, வாங்கிடுவாங்க. ஒரு பொருள் மேல ஆசை வச்சாங்கன்னா எப்படினா அது வீட்டுக்கு எங்க இருந்தா தூக்கின் போயிடுவாங்க. சிலர்லாம் அதே மாதிரி பொருள், எப்பா நான் அந்த வீட்டுக்கு போனேன், ஒரு பொருள் இருந்துச்சு ரொம்ப அழகா இருந்துச்சு எனக்கு அது ஓணும், எனக்கு அதே மாதிரி என்ன பண்ணு, வாங்கி கொடுன்னு கேட்பாங்க.
சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் தைரியசாலிகள், அந்த பொருளையே லைட்டாக எடுத்து என்ன பண்ணுவாங்க, பாக்கெட்ல போட்டுக்கின்னு போயிடுவான். எதனா ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வைங்க, தூக்கின்னு போயிடுவான். எங்கனா ஒரு பென்ட்ரைவர் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, தூக்கின்னு போயிடுவாங்க. அப்போ பொருள் மேல ஆசை, அதை எப்படி யூஸ் பண்ணனு கூட சிலர்லாம் என்ன பண்ணாது தெரியாது, ஆனா என்ன பண்ணுவாங்க, அதை கொண்டு போயிடுவாங்க. இதுதான் பொருள் ஆசை. கடந்த நாட்கள்ல ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு, அது என்னன்னு சொன்னா, ஒரு நல்ல பணக்கார நபருடைய ஒரு மகன், அவன் என்ன பண்ணுவானா, எங்க போனாலும் நல்லா டீசெண்டா ட்ரெஸ் பண்ணின்னு போயிட்டு, நல்ல வசதிக்காரன் அவன், ஆனாலும் அவன் டீசெண்டா ட்ரெஸ் பண்ணின்னு போயிட்டு, அவனுக்கு அறிமுகம் இல்லாத கல்யாணத்துல எல்லாம் போயிட்டு, எல்லா இடத்துலயும் போயிட்டு, மணமகள் அறையில அங்கங்க போயிட்டு, எல்லாத்தையும் நகை எல்லாம் என்ன பண்ணுவானா, திருடின் வந்துருவானா. அவனை பிடிச்சிருக்கிறாங்க, கையன் கவலமா கலவமா எங்கேயோ ஒரு இடத்துல கேமராவில் மாட்டி அவனை பிடிச்சிருக்கிறான். அவனை கேட்டா, எனக்கு எல்லா வசதியும் இருக்குது, எனக்கு எல்லா சொத்து சுகமும் இருக்குது, ஆனா எனக்கு ஒரு கெட்ட எண்ணம்னா, கெட்ட பழக்கம் என்னன்னா, எதனா ஒன்று பார்த்துட்டேன்னா அது என்ன செய்யணும், எடுத்துன்னு வந்துடணும். இருக்குது ஆனாலும் அந்த பொருள் மேல என்னது ஆசை, பார்த்தா என்ன பண்ணணும், எத்துன்னு வந்துடணும், சுட்டுன்னு வந்துடணும், அப்படி என்னது ஒரு எண்ணம், பொருள் ஆசை. நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. வாங்கினாலும் தப்பு, பொருள் மேல ஆசை வச்சு வாங்கினாலும் தப்பு. ரெண்டாவது, பொருள் மேல ரொம்ப ஆசை வச்சு திருடினாலும் தப்பு. வாங்கினா தண்டனை கிடைக்காது, திருடினா என்ன கிடைக்கும், தண்டனை கிடைக்கும். ஆனா அந்த பொருள் மேல, அதுக்குன்னு பொருளே வாங்கக்கூடாது, பொருள் மேல ஆசையே வரக்கூடாதுன்னு இல்லை. இல்லைன்னா கூட சிலர் கடன் வாங்கி என்ன பண்ணுவாங்க, சரியா, அவசியத்துக்காக எந்த பொருள் வேணாலும் என்ன பண்ணலாம், வாங்கலாம். ஆடம்பரத்துக்காக எந்த பொருள் என்ன செய்ய முடியாது, வாங்கக்கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கு அவசியத்திற்காக நிறைய பேர் நிறைய காரியங்களை உபயோகப்படுத்துறத விட, ஆடம்பரத்துக்காக என்ன பண்றாங்க, நிறைய பேர் நிறைய காரியங்களை யூஸ் பண்றாங்க. அவசியம் தப்பு இல்லை, ஆடம்பரம் தான் என்னது தப்பு, அலங்காரம் என்னது தப்பு. அப்ப அவசியமா ஒரு விஷயம் தேவை, அதுக்கு என்ன பண்ணலாம், வாங்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் நிறைய வாங்கி 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 என்ன பண்ணக்கூடாது, வச்சுக்கூடாது. நம்மளுக்கு ஒரு கார் தேவை வெளியில போறதுக்கு வரத்துக்கு, தாராளமா என்ன பண்ணலாம், வாங்கலாம். அதே ஒரு கார் வாங்கிட்டோம், இன்னொரு கார் வருது, அதே என்ன பண்ணக்கூடாது, வாங்கிக்கூடாது, வரிசையா வாங்கி நிறுத்தக்கூடாது. அது என்னது ஆடம்பரம், அவசியம் இல்லாத ஒரு காரியம். அது என்னது பொருளாசை. சிலர்லாம் ரெண்டு பொருளை வச்சிருந்தாங்கன்னா, ஒரு ஒரு பொருளை வாங்கணும்னு இன்னொரு பொருள் என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தருக்கு கொடுத்துருவாங்க. என்கிட்ட சும்மா இருக்குதுங்க இது, நீ என்ன பண்ணுங்க வச்சுக்கோங்க. ஒரு மதிப்புக்குரிய போதகர், ஆந்திராவில் ஊழியம் செய்யற ஒரு போதகர், அவருக்கு ஒருவர் என்ன பண்ணாராம், ஒரு ஒரு பிஎம்டபிள்யூ கார் வந்து பரிசா என்ன பண்ணாராம், கொடுத்தாராம். பிஎம்டபிள்யூ கார், அது பல லட்சங்களுக்கு, பல லட்சம் விலை மதிப்புள்ள ஒரு வாகனம், அதை வந்து அவருக்கு பரிசா கொடுத்துருக்கு. ஆண்டவர் என்ன பண்ணாரு, கொடுக்க சொன்னாரு அப்படின்னு வந்து அவர்கிட்ட கொடுத்தாராம். ஆனா இவர் மனசுல ஆண்டவர் அதை வாங்குன்னு என்ன பண்ணுவோம், சொல்லவே இல்லை. இவர் சொல்லிட்டாராம், உனக்கு வேணா ஆண்டவர் அதை என்கிட்ட கொடுன்னு சொல்லலாம், ஆனா ஆண்டவர் அதை என்ன பண்ணல, எனக்கு வாங்குன்னு சொல்ல அப்படின்றாராம். அதனால எனக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். அவர் என்ன பண்ணிட்டாராம், அவங்க சர்ச்சிலேயே ஏதாவது என்ன பண்ணாரோ அதை, அந்த காரை என்ன பண்ண, எடுத்துட்டு போயிட்டாராம். அது சொன்னாங்க, இன்னும் கூட அந்த கார் என்ன பண்ணுதான், அங்கேயே தான் என்ன பண்ணுதான் நின்று இருக்குதான். இவர் ஒரு நாள் எடுத்து அதை என்ன பண்ணல, பயன்படுத்தல, புரியுதா. அப்ப பரிசுத்தவான்களுக்குள்ள அந்த பொருள் ஆசைன்றது என்ன பண்ணது இருக்காது. எதனா ஒண்ணு பார்த்து கூட உடனே வாங்கிடணும். சிலர்லாம் பார்த்துக்கினே இருப்பாங்க, பார்த்துக்கினே இருப்பாங்க, அமேசான பார்ப்பாங்க, ஃப்ளிப்கார்ட் பார்ப்பாங்க, எது எதெல்லாம் ஆன்லைன் ஷாப்பிங் எது எது இருக்கு எல்லாத்தையும் பார்த்துனே இருப்பாங்க. இந்த புடவை, அந்த டிசைனு, இந்த ட்ரெஸ் அந்த ட்ரெஸ், இந்த செருப்பு அந்த செருப்பு, இந்த பேக் அந்த பேக்னு எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பார்த்து 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 எல்லாமே வச்சிருப்பாங்க. ஆனா தன்னிடத்துல இருக்கிறத விட்டுட்டு அடுத்த ஒரு காரியத்துக்கு என்ன பண்ணுவாங்க, ஆசைப்படுவாங்க. பொருள் ஆசை நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த பொருள் ஆசை என்பது என்னதுன்னா, கனியற்ற அந்தகார கீரியை. அல்லேலூயா. கனியற்ற அந்தகார கிரியை. அப்போ இப்ப ஏற்பட்ட கனியற்ற அந்தகார கிரியை நம்முடைய வாழ்க்கையில இருப்பது கர்த்தருக்கு பிரியமான காரியம் இல்ல. இங்க வாசிக்கிறோம்,
அடுத்து வாசிங்க, ஐந்தாம் வசனம் வாசிங்க. ஆமா, தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்துல அவங்க என்ன பண்றதுல சுதந்திரிப்பதில்லை. அவங்க என்ன பண்ணுவதில்லை, இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை என்ன பண்ணுவதில்லை, சுதந்திரிப்பது இல்லை. கனியற்ற அந்தகார கிரியைகளை உடையவர்கள், இயேசு கிறிஸ்துவோடு அவர்களுக்கு பங்கு இல்லை அப்படின்னு வேதம் என்ன பண்ணுது, திட்டம் தெளிவா சொல்லுது. ஒம்பு பண்றவங்க, புத்தியீனமான பேச்சு பேசுறவங்க, பரியாசம் பண்றவங்க, உபச்சாரம் பண்றவங்க, அசுத்தமா இருக்கிறவங்க, விக்கிரகாராதனை பண்றவங்க, பொருளாசையோடு இருக்கிறவர்கள், தேவனுக்கும் அவர்களுக்கும் ஐக்கியம் என்ன செய்யாது, இருக்காது, இருக்காது, இருக்காது. அல்லேலூயா. தேவனுக்கும் அவங்களுக்கும் என்ன இருக்காது, சம்பந்தம் இருக்காது. ஏன்னு சொன்னா, இவர்களுக்குள்ளே கர்த்தருக்குரிய கிரியைகள் இல்லாமல் கனியற்ற அந்தகார லோகாதிபதியாக பிசாசனுடைய கிரியைகள் இவர்களுக்குள்ள இருக்கிறதுனால தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவையிலே இவர்களுக்கு என்ன இல்ல, பங்கு இல்லை. அவைகளில் அவைகளை என்ன பண்ணுவதில்ல, சுதந்திரிப்பதும் இல்லை. இவர்களால் என்ன செய்ய முடியாதுன்னா, எந்த, அதாவது தெளிவா சொல்லணும்னா, எந்த ஊழியத்திலையும் இவங்களால் என்ன செய்ய முடியாது, நிக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தை ஃபர்ஸ்ட் பரலோகத்துக்கு இவங்களால என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ரெண்டாவது, இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவுக்குரிய வேலைகளை இவர்களால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அல்லேலூயா. நிறைய பேர் ஊழியத்துல நிற்க மாட்டாங்க, நிறைய பேர் சபையில கிராம ஊழியத்துக்கு வர மாட்டாங்க, நிறைய பேர் சபையில அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அப்படியே ஒரு பின்தங்கின நிலைமையில இருப்பாங்க. ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, அவர்களுக்குள்ளே கனியற்ற அந்தகார கிரியை இருக்கிறதுனால இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய, அதாவது இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குரிய காரியங்களை இவங்க என்ன பண்றது இல்ல, சுதந்திரிப்பது இல்லை என்று வேதம் நமக்கு திட்டம் தெளிவா சொல்லுது. அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் ஒன்னத்தையும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. இவங்க ஃபீல் பண்ணிருப்பாங்க, நான் அந்த காலத்துல நான் பாட்டு பாடினேன், அந்த காலத்துல நான் பிரசங்கம் பண்ணேன், அந்த காலத்துல நான் என்ன பண்ணேன், ட்ராக் குத்தேன், அந்த காலத்துல செஞ்சேன். இந்த காலத்துல என்ன செஞ்சியா, அந்த காலத்துல செய்ய முடியுதா, செய்ய முடியல. ஏன்னா என்னது, கனியற்ற அந்தகார கிரிய. அதனால மாய்மாலமான வாழ்க்கை. இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சோன்றது பிரச்சனை இல்லை, இன்னைக்கு என்ன செய்யறோம் அப்படின்றது என்னது விஷயம். அப்போ ஆண்டவருடைய சன்னிதானத்தை நம்ம அர்ப்பணித்து நடக்கணும். முதல்ல இவர்களுக்கு இருக்கிற தண்டனை என்னன்னு சொன்னா, தேவனுடைய ராஜ்யத்துல இவங்க என்ன பண்ணுவதில்லை, பிரவேசிப்பதில்லை, ஊழியத்துல இவங்களுக்கு என்ன இல்ல, பங்கு இல்லை. ரெண்டாவது வாசிக்கிறோம், வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க, ஆறாவது வசனம். ரெண்டாவது தண்டனை என்னன்னா, இப்படிப்பட்டவர்களை நிமித்தமாக கீழ்ப்படையாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கனை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலும் மோசம் போகாத படிக்கு, ஒருவனும் உங்களை வீண் வார்த்தையினாலும் மோசம் போகாத படிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அல்லேலூயா. அப்ப வந்து நம்மளை வீண் வார்த்தைகளை பேசி நம்ம மோசம் போக்கிக்க கூடாது. அல்லேலூயா. அப்போ ஃபர்ஸ்ட் ஆண்டவர் ராஜ்யத்தை என்ன பண்ணுவதில்ல, சுதந்திரிப்பதில்ல. ரெண்டாவது, இவர்கள் மேல என்ன வருமா, தேவ கோபாக்கினை வரும். முதல்ல ஆண்டவர் ராஜ்யத்துல பிரவேசிப்பதில்ல. ரெண்டாவது, கீழ்ப்படையாத இந்த பிள்ளைகள் மேல என்ன வரும், தேவ கோபாக்கினை வரும். இன்னைக்கு நம்மளே கிராஸ் செக் பண்ணிக்கணும். ஒம்பு பண்ணக்கூடாது, புத்தீனமா பேசக்கூடாது, பரியாசம் பண்ணக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, அசுத்தமா இருக்கக்கூடாது, விக்கிரகாராதனை பண்ணக்கூடாது, பொருள் ஆசை உள்ளவர்களா இருக்கக்கூடாது. இப்படி இருக்கிறவங்களுக்கு கீழ்ப்படையாமையின் பிள்ளைகளாகி இவர்கள் மேல தேவ கோபாக்கியன என்ன பண்ணும், வரும் அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த பவுல் என்ன பண்ணிடுறாரு, சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் என்ன செய்யறாங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல சொன்ன காரியம், அதனால புதிய ஏற்பாட்டு காலத்துல என்ன கிடைக்காது, தண்டனை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்டு நிறைய நம்முடைய அருமையான சகோதர சகோதரிகள் என்ன பண்றாங்க, இப்படிப்பட்ட காரியங்களை மனம் போன போகல என்ன பண்றாங்க, செஞ்சுன்னு இருக்கிறாங்க. கத்தர் இன்னைக்கு அவங்கள பார்த்துதான் கத்தர் இன்னைக்கு பேசுறார். அல்லேலூயா. வம்பு, புத்தீனமான பேச்சு, பரியாசம், விபச்சாரம், அசுத்தம், விக்கிரகாராதனை, பொருள் ஆசை, இதெல்லாம் பண்ணிட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீ எதை செய்தாலும்
அது யூஸ்லெஸ் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. இதெல்லாம் செஞ்சுட்டு ஆவியிலே சிந்தையிலே, சிலெல்லாம் வெளியரங்கமா செய்யலாம் கூட சிந்தையிலே அசுத்தமான கிரியைகள் நடப்பிக்கிறார்கள், சிந்தையிலே பொருள் ஆசை கொள்ளுகிறார்கள், சிந்தையிலே பரியாசம் பண்ணுகிறார்கள், சிந்தையிலே புத்தியினமாய் பேசுகிறார்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாமல் யோசிக்கிறார்கள், சிந்தையிலே விபச்சாரத்துக்குரிய காரியங்களை யோசிக்கிறார்கள், வேசித்தனத்துக்குரிய காரியங்களை யோசிக்கிறார்கள். இன்னைக்கு தேவ கோபாக்கினைக்கு நம்ம என்ன செய்யணும், ஆளாவாம இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், தப்பிச்சுக்கணும். அல்லேலூயா. அப்ப இது வந்து எச்சரிப்பின் வார்த்தை. இது இன்னைக்கு தப்பிச்சுக்கணும், தப்பிச்சு ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படிஞ்சு கர்த்தர் பக்கமா என்ன செய்யணும், சேர்ந்துடணும். இந்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறார் என்று சொன்னா இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும், நல்ல நடக்கைக்கு என்ன செய்யணும், மாறிக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 3:9 வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 3:9. இப்பொழுது கோடாலியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது, ஆதலால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அல்லேலூயா. இப்ப இங்க வாசிக்கிறோம், இதுல முதல் வார்த்தை என்னன்னு சொன்னா இப்போதே. என்ன வார்த்தை? இப்போதே. அப்போ வந்து இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னைக்கு, இன்னைக்கு. யோவான் ஸ்நானகன் என்னைக்கோ இதை சொன்னார், அவர் வனாந்திரத்துல சத்தமிட்டு பிரசங்கம் பண்ணும்பொழுது யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறது கொஞ்சம் முன்னாடி சொன்ன வார்த்தை இது. விரியன் பாம்பின் குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் அப்படின்னு சொல்லி விரியன் பாம்பு குட்டிகளுக்கு சொன்னவர். ஆனா ஆண்டவர் இப்போது நமக்கு இந்த வார்த்தையின்படி நமக்கு உணர்த்துகிறது என்னன்னா, இப்போதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்போ நியாய தீர்ப்பு சமீபமா இருக்கிறது. கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கியம் என்ன பண்ணும், வரும். இன்றைய ரட்சியினால் இன்றைய அனுக்கிரக காலம், நம்ம 1000 காரியம் பண்ணலாம், 1000 விஷயம் பண்ணலாம், ஆண்டவருக்காக அதை செய்யற இது செய்யறோம், டெய்லி வாட்ஸ்அப்ல மெசேஜ் வசனம் எல்லாம் அனுப்பலாம், வசனம் போட்டு ஸ்டேட்டஸ் எல்லாம் என்ன பண்ணலாம், வைக்கலாம். அதிகாலையில நான் நிறைய பேருக்கு வசனம் 12 ராத்திரி அனுப்புறேங்க. நிறைய பேர் 12 என்ன பண்ணுவாங்க, நைட்ல மெசேஜ் அனுப்புவாங்க, 1 பாவம் செய்வாங்க, 2 பாவம் செய்வான். 12 மெசேஜ் அனுப்பி பிரயோஜனமா? 12 மெசேஜ் அனுப்பாப்புல தம்பி, 12 மெசேஜ் அனுப்புவாப்புல, 12 ஒரு மணி யார் யாரெல்லாம் மூசிங்கிறாங்க ரிப்ளை பண்ணுவாங்க. அந்த நேரத்துல யார் யார் அந்தகார கிரியையில் அகப்பட்டு பிசாசின் போராட்டத்துல மூழ்கி கிடக்குறாங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, திரும்பி ரிப்ளை பண்ணுவாங்க. ரிப்ளை பண்ணவொன்னு அவங்க கூட திரும்பி என்ன பண்ணுவோம், சேட்டிங்க, நீ ஏன் 12 ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்புறன்ற நானு. அல்லேலூயா. இருட்டு நேரத்துல உனக்கு மெசேஜ் அனுப்ப சொல்லி யாருமே என்ன பண்ணல, சொல்ல. இயேசுநாதர் சொன்னாரா, இரவு நேரத்துல 12 நடு ஜாமத்துல என்ன பண்ணு, மெசேஜ் அனுப்புன்னு. 12 என்ன பண்றது, மெசேஜ் அனுப்புது. யார் ரிப்ளை பண்றாங்க அவங்கள பிடிச்சிக்கிறது, அவர்கள் ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி, பொண்ணெல்லாம் ஆணை பிடிச்சிக்கிறது, ஆணெல்லாம் பொண்ணை பிடிச்சிக்கிறது. அப்ப இந்த நேரத்துல இவங்களுடைய கிரிய, இவங்க அனுப்புற விஷயம் எதுக்காகனா, இவங்க வசனமே அமைச்சாலும் அது என்ன கிரிய, கனியற்ற அந்தகார கிரிய, கனியற்ற அந்தகார கிரிய. வசனம் அனுப்புறது என்னங்க கனியற்ற அந்தகார கிரிய, அதுல இருந்தாங்க பாவமே வருது, அதுல இருந்தானே பாவம் செய்ய தூண்டப்படுற. அப்ப எந்த நேரத்துல எதை செய்யணுமோ அந்த நேரத்துல என்ன செய்யணும், அதை செய்யணும். எந்தெந்த நேரத்துல எதாவது செய்யக்கூடாது, அந்த நேரத்தை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. 12 பக்கத்து வீட்டுக்கு கதவு தட்டி ஏசு உன்னை ரட்சிக்கிறாருன்னா போட்டு செம்மடி என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்க, புரியுதா? அப்ப ராத்திரி நேரத்துல உனக்கு தேவ பக்தி அதிகமா இருந்துச்சானே, முழங்கால் பிடிட்டு இரவு முழுதும் ஜெபி, பிரச்சனையே இல்லை.
எல்லாரும் உறங்கி கொண்டிருக்கிற அந்தகார நேரத்துல நீ போயிட்டு மற்றவங்களை போய் டிஸ்டர்ப் பண்ணி அவங்க வாயை கிளறி ஏதாச்சும் பேசணும்னு நினைக்க கூடாது, நினைக்க கூடாது. சத்துரு கிரியை சேர நேரம், அந்தகார லோகாதிபதி கிரியை சேர நேரம். வசனத்தை வச்சு கீழ்த்தரமா என்ன பண்ணக்கூடாது, மற்ற காரியங்கள் என்ன பண்ணக்கூடாது, நடப்பிக்க கூடாது. இன்னைக்கு ஆண்டவரை தேடுகிற காரியத்தை கீழ்த்தரமான காரியம் செய்கிறதுக்கு, இழிவான காரியங்கள் செய்கிறதுக்கு ஆதாய பொருளாய் இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை என்ன பண்றான், நிறைய பேர் பயன்படுத்துறாப்புல. இவங்களுக்கு யார் கூடனா பகை இருக்கும், யார் கூடனா விரோதம் இருக்கும். அந்த விரோதம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத விரோதமா இருக்கும். ஆனா இவர் என்ன பண்ணுவாப்புல, வசனத்தை எடுத்து என்ன பண்ணுவாப்புல, வைப்பா. யாருக்கு? இன்னொருத்தரனால திட்டுறதுக்கு, இன்னொரு ஆளுக்கு உன்னுடைய நினைவை தெரிவிக்கிறதுக்கு வசனம்தான் சொல்லணும்னு என்ன இல்ல, அவசியம் இல்ல. நீ 1008 கீழ்த்தரமான காரியத்தை பண்ணிட்டு நீ பிரச்சனை அனுபவிச்சிருப்ப, அதுக்காக வசனத்தை பதிலா சொல்லணும் என்ன பண்ணல, அவசியம் இல்ல. மோசம் போகாதிருங்கன்னு வேதம் சொல்லுது. அதனால நம்ம கொஞ்சம் கான்சியஸா நடந்துக்கணும். பார்க்கிறோம் மத்தேயு 3:10 கூட இதேதான் வாசிக்கிறோம். லூக்கா 3:9 மத்தேயு 3:10 இது எப்பவுமே என்ன செய்ய கூடாது, மறந்துடக்கூடாது. எந்தெந்த வசனம்? லூக்கா 3:9 மத்தேயு 3:10. இப்போதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் நல்ல கனி கூடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இன்னைக்கு நிறைய பேரால மணி கொடுக்க முடியும், ஆனா என்ன கொடுக்க முடியாது, கனி கொடுக்க முடியாது. காசு எவ்வளவு என்ன என்ன பண்ணலாம் கொடுப்பாங்க, ஒரு கனி கூட என்ன செய்யறது இருக்காது. ஏசுநாதர் வந்து பாப்பாரு, நம்ம மரத்துல கனி இருக்குதான்னு. நம்ம மரத்துல கனி இல்லைன்னா அது வேரோடு பிடுங்கி சமுத்திரத்தின் ஆழத்துல போடுன்ற ஆண்டவர். கனி இல்லாத மரத்தை, சிலது புத்தி கெட்ட அத்தி மரமா இருக்குது, சிலது கனி கூடாத மரமா இருக்குது. அப்போ ஆண்டவருக்குள்ள நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள், அல்லேலூயா. நாட்டப்படாதவர்கள் செழிக்க மாட்டார்கள், அல்லேலூயா. எனவே கர்த்தருக்குள்ள நாட்டப்பட்டு இருப்போம், கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அடுத்த வசனம் வாசிங்க, 5:7. அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள். எவர்களுக்கு? வம்பு பண்றவங்க, புத்தீனமா பேசுறவங்க, பரியாசம் பண்றவங்க, விபச்சாரம் பண்றவங்க, அசுத்தம் பண்றவங்க, விக்கிரகாராதனைக்காரர், பொருள் ஆசைக்காரர், இவர்களுக்கு என்ன ஆகக்கூடாதான், பங்காளியே ஆகக்கூடாது. நம்ம ஆளுங்க நம்ம கிராமத்துல எல்லாம் சொல்லவே சொல்லுவாங்க, பங்காளி வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்கல்ல, நேரடியா பங்காளினே கூப்பிடுவாங்க. அப்ப பங்காளினா யாரு? பார்ட்னர். அவர்களுக்கு என்ன ஆகக்கூடாதான், பார்ட்னர் ஆகக்கூடாது. இப்ப ஏற்பட்ட ஆளுக்கு நிறைய கிறிஸ்தவ பசங்க லைஃப் பார்ட்னர் ஆயிடுவாங்க. வம்பு பண்றவங்க, புத்தீனமா பேசுறவங்க, பரியாசம் பண்றவங்க, உபச்சாரம் பண்றவங்க, அசுத்தமா இருக்கிறவங்க, விக்கிரகாராதனை பொருளாசைக்காரர், இவங்க கூட பங்கே வச்சு கூட ஆண்டவர் சொல்றாரு. இவங்க கூட பார்ட்னர்ஷிப்பே வச்சு கூட சொல்ற. ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம தம்பிகள் நம்ம தங்கச்சிகள் லைஃப் பார்ட்னராக என்ன பண்றாங்க, என்ன பார்ட்னர், லைஃப் பார்ட்னர். ஆண்டவர் சொன்னாரு, தெளிவா சொல்லுகிறார் ஆண்டவர், நம்ம வேற யாரு கூட நமக்கு என்ன செய்யக்கூடாது, பங்கிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. உண்மையாகவே இந்த மாலை நேரத்துல கத்தர்களோடு கூட பேசுகிறா. அசுத்தமா பேசுறாங்கன்னா அவங்ககிட்ட பேசாதீங்க. கெட்ட வார்த்தை ஒரு மனுஷன் பேசி பேசுறான்னா அவங்ககிட்ட நீ என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. நான் இல்லை, நான் சுவிசேஷம் சொல்றேன், அதுக்கு நீ ஒர்த் இல்லை, அதுக்கு நீ என்ன இல்ல ஒர்த்து இல்லை. இன்னைக்கு கர்த்தரும் கூட பேசுறாரு, உன்னால போயிட்டு அப்படிப்பட்ட ஆளுக்கு சுவிசேஷம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நீ தான் பாவத்துல என்ன பண்ணுவ, விழுந்து போவ. அவன் 4 கெட்ட வார்த்தை பேசுற, நீ 3 கெட்ட வார்த்தை என்ன பண்ணுவேன், பேசுவேன். அவன் 10 பேசுனா நீ 1 என்ன பண்ணுவேன், பேசுவேன். அவங்ககிட்ட அதை கத்துக்கினாச்சு வருவேன், அவங்ககிட்ட மைண்ட்ல என்ன பண்ணுவோம், ஏறிடும். அதனால நம்ம ஆளுங்களுக்கு இது ஒரு எண்ணம், நான் வந்து அப்படிப்பட்ட ஆளுகிட்ட போயிட்டு பழகி அவங்களை என்ன பண்ணுவேன், மாத்தி என்ன பண்ணுவேன், கூட்டின்னு வந்துடுவேன். ஒன்றும் என்ன செய்ய தேவையில்ல, பண்ண தேவையில்ல. வேதம் திட்டம் தெளிவா சொல்லுது, அப்படிப்பட்டவர்களோட
அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாது இருங்கள். பங்காளி ஆக கூடாது, சம்பந்தம் வச்சு கூடாது. விக்கிரக ஆராதனைக்காரர் கூட, ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்கள கூட சம்பந்தம் வச்சு கூடாது, உபச்சாரக்காரர் கூட சம்பந்தம் வைக்க கூடாது, பரியாசம் பண்றவங்க கூட சம்பந்தம் வைக்க கூடாது, அசுத்தமா பேசுறவங்கிட்ட சம்பந்தம் வைக்க கூடாது, பொருள் ஆசை உள்ளவங்கிட்ட என்ன வைக்க கூடாது, சம்பந்தம் வைக்க கூடாது. அதனால கர்த்தர் நம்ம அப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து நம்மை விலக்கி நடத்துவாராக. அடுத்த வசனம் வாசிங்க, 8 வசனம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமா இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். முற்காலத்தில் எப்படி இருந்தோம்? அந்தகாரம் உள்ளவர்களாய் இருந்தோம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளப்படுவது கொள்வதற்கு முன்பாக அந்தகாரமாய் இருந்தோம், இருளின் பிள்ளைகளாய் இருந்தோம், பாவத்திலையும் சாபத்திலையும் அக்கிரமத்திலையும் உழன்று கிடந்தோம். ஆனால் இப்பொழுது நம்ம எப்படி இருக்கிறோம்னா, வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். வெளிச்சம் என்பது கர்த்தரை குறிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளா என்ன பண்றோம்? இருக்கிறோம். ஆதியாகமம் 1:1 வாசிக்கும் போது தேவன் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கினார். வெளிச்சத்தை, வெளிச்சம் நல்லது என்று தேவன் என்ன பண்ணாராம்? கண்டாராம். அப்ப நம்ம எல்லாம் யாரு? வெளிச்சத்தின் பிள்ளைகள், நாம் நல்லவர்கள். அப்ப நல்லவர்கள், நல்லவர் கூட தான் என்ன செய்யணும்? பழகணும், இருக்கணும். தேவனோடும் தேவனோட பிள்ளைகளோட என்ன செய்யணும்? ஐக்கியமா இருக்கணும். ஆனா இவங்க இன்னொருத்தர் கூட ஐக்கியமாயிட்டு தேவனோடும், தேவனை பற்றியும் தேவனுடைய பிள்ளைகளை பற்றியும் என்ன பண்ணுவாங்க? தூஷணமான வார்த்தைகள் என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. கர்த்தர் அவர்களுக்கு எதிர்த்து நிற்பார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். இங்க வாசிக்கிறோம், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். சொல்லுங்க பாப்போம், இப்பொழுது நான் கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறேன், வெளிச்சமாயிருக்கிறேன். ஆமா, மற்றவங்களுக்கு சொல்லுவோம், ஒளி வட்டம் என்ன பண்ணுது? பின்னாடி தெரியுது, மூஞ்சி பிரகாசமா இருக்கு, 100 வாட்ஸ் பல்பு மாதிரி எரியுது, ஆலோசனை மாதிரி எரியுதுனும். நம்ம முகத்துல அந்த மாதிரி வெளிச்சம் தான் செய்யணும், தெரியணும். இருள் நிறைந்த முகமான செய்யக்கூடாது, தெரியக்கூடாது. நம்ம கருப்பா இருந்தாலும், நம்ம முகம் கருப்பா இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும்? பிரைட்டா இருக்கணும். புரியுதா? நம்மளை பார்த்தா 4 பேர் கலையா இருக்கிறீங்க அப்படின்னு என்ன செய்யணும்? சொல்லணும். நிறைய பேர் செவப்பா இருக்கிறவங்க கூட கலரா இருக்கிறவங்கள பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க, திருட்டு மூஞ்சி மாதிரி இருக்குதுன்னு என்ன பண்ணிக்கிறாங்க? சொல்லுவாங்க. சிலர்லாம் கருப்பா இருக்கிறவங்கள பார்த்து கூட அழகா இருக்கிற, கலையா இருக்கிறேன்னு என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. சரியா? நம்ம கலரா இருக்கிறோமோ கருப்பா இருக்கிறோமோ அது முக்கியம் கிடையாது. தேவனுடைய பிரகாசம் நம்ம மேல என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் வெளிச்சத்தின் பிள்ளைகளை குறிக்கிறது. அல்லேலூயா. 1 பேதுரு 2:9 வாசிக்கிறோம், எடுத்து வாசிங்க பார்ப்போம். 1 பேதுரு 2:9 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். இதெல்லாம் படிக்காதவங்களும் மனப்பாடம் பண்ணி முடிச்சிடணும் அந்த வசனத்தை. சப்போஸ் யாருன்னா படிக்காம இருந்தீங்கன்னா வாசிங்க பார்ப்போம். 1 பேதுரு 2:9 1 பேதுரு 2:9 வாசிமா. நீங்களோ நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்போ நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்னா, இப்படிப்பட்ட கனியற்ற அந்தகார கிரியைகளை செய்கிறவர்களாய் கர்த்தர் நம்ம வைக்கல. கர்த்தர் நம்ம எப்படி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்தகார இருளில் இருந்து நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரிக ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்த ஜனமாயும் கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு என்ன பண்ணார் ஆண்டவர்? வரவழைத்திருக்கிறார்.
அவர் நம்மை அழைத்த ஒளி எப்பேற்பட்ட ஒளி, சாதாரணமான ஒளி இல்ல, ஆச்சரியமான ஒளி. மற்றவர்கள் இந்த ஒளியை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அப்பேற்பட்ட ஒளி உள்ளவர்களை கத்தன்னா பண்ணியிருக்கிற நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இப்பேற்பட்ட ஒளியை நம்ம காத்துக்கணும். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையா இரு. வேதத்துல வாசிக்கணும். அப்ப நம்முடைய வெளிச்சம் அணைஞ்சு போக கூடாது, நம்முடைய தீவெட்டி அணைஞ்சு போக கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருக்குள்ளே அவருடைய வல்லமையிலே அவருடைய வேதத்திலே நம்ம என்ன செய்யணும்? வாஞ்சியா இருக்கணும். வசனத்தால இறுதி நிரப்பப்படணும். தினந்தோறும் தேவனுடைய ஆவியெல்லாம் நிரப்பப்படணும். கர்த்தருக்குள்ள வாழணும். அப்ப நம்ம எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா என்ன பண்ணுவோம்? இருப்போம். அல்லேலூயா. நம்ம கட்டில கீழே நம்மளை வைக்கும்படி அழைக்கப்படல, விளக்கு தண்டின் மேல வைக்கும்படி கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வெளிச்சம் காட்ட வேண்டிய நாம் வெளிச்சத்திற்கு எதிராக நம்ம என்ன செய்ய கூடாது? நடக்க கூடாது. இருளிலே நடந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொல்லி பார்க்கிறோம். மரண இருளின் திசையில இருந்தவர்களுக்கு வெளிச்சம் உதித்ததுன்னு பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அன்றைக்கு வெளிச்சம் உதித்தது உண்மையானால், இன்றைக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம மூலமா மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? வெளிச்சம் உதிக்கணும். அல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில அவங்களால மற்றவர்கள் வெளிச்சமே என்ன செய்ய முடியாது? உதிக்க மாட்டேன். நிறைய கிறிஸ்தவங்களால நிறைய பேர் என்ன பண்றாங்க? சாரி, கிறிஸ்தவங்களால கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவங்க நிறைய பேர் பண்றாங்க, கெட்டு போறாங்க. அல்லேலூயா. நம்ம அப்படிப்பட்ட அபாயமான சூழ்நிலைக்கு என்ன செய்யக்கூடாது? போயிடக்கூடாது. அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிங்க, 9 வசனம் வாசிங்க, 5:9 எபிரேயர் எபேசியர் 5:9. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் என்ன பண்ணும்? விளங்கும். என்ன பண்ணும்? விளங்கும். எதுன்னா ஆவியின் கனி. அப்ப கனியற்ற அந்தகார கிரிய நமக்குள்ள இல்லைன்னா நமக்குள்ள என்ன என்ன கிரிய இருக்கும்? என்ன கனி இருக்கும்? ஆவியின் கனி இருக்கும். கனியற்ற காரியம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஆவியின் கனி நமக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். ஆவியின் கனி என்னது? அன்பு, சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்பேற்பட்ட ஆவியின் கனி சகல நற்குணத்திலும். இந்த ஆவியின் கனி எப்பப்ப திரும்ப விளங்கும்? நம்முடைய குணத்தை வெளிப்படுத்தும் போது விளங்கும். நம்ம நீதி செய்யும் போது விளங்கும். நம்ம உண்மையா இருக்கிறதுனால என்ன செய்யும்? விளங்கும். நம்ம கனி கொடுக்குறோமா கனி கொடுக்கலையா அப்படின்றது மத்தவங்களுக்கு கிளீன் பிக்சரா என்ன செஞ்சிடும்? தெரிஞ்சிடும். அதனால நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். நிறைய பேர் அவங்க இப்ப ஏற்பட்ட அந்தகார கிரியைகளை செஞ்சுங்கன்னு மத்தவங்களுக்கு தாங்க செய்யற கிரியைகள் தெரியவே தெரியாது என்ன பண்ணுவாங்க? நினைச்சுன்னு இருப்பாங்க. நான் அந்தகார கிரியையில இருக்கிறது யாருக்கு தெரிய போகுதுன்னு சொல்லி. ஆனா சகலமும் ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? நிர்வாணம் வெளியரங்கமா இருக்கிறதுன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க, இன்னதென்று சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள். சோதித்து பார்க்கணும்னு இப்ப அவசியமா? பவுல் சொல்றாரு, சோதித்து பாருங்கள். ஷாக் அடிக்குதான்னு என்ன பண்ணுங்க? தொட்டு பாருங்கன்றார். சோதிக்கவே தேவையில்ல. நம்மளுக்கு நல்லா தெரியுது எது கரெக்டு எது தப்புன்றது. சோதித்து பாருங்கள்னா செஞ்சு பாருங்கன்னு அவசியம் காரியம் இல்லை. முதல்ல பார்க்கணும் நம்ம செய்யறது கரெக்டான காரியமா தப்பான காரியமா. நம்ம செய்யறது கனியற்ற கிரியையா கனியுள்ள கிரியையா? நம்ம செய்யறது மாம்சத்தின் கிரியையா ஆவியின் கிரியையான்றது என்ன செய்யணும் பார்க்கணும். கனியற்ற அந்தகார கிரியைகளை நம்ம இருக்கிறோமா இல்ல கனி நிறைந்த வாழ்க்கை வாழ்றோமா அப்படின்றத என்ன செய்யணும்? சோதித்து பார்க்கணும். கர்த்தர் நம்ம எல்லாவற்றையும் சோதித்து நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். வாசிக்கும் பார்ப்போம். அடுத்த வசனம் வாசிங்க, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை என்ன பண்ணோம்? கடிந்து கொள்ளணும். பார்த்தோம் கனியற்ற அந்தகார கிரியைகளாம் பார்த்தோம். அவைகளுக்கு என்ன செய்யக்கூடாது? உடன்படக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? உடன்படக்கூடாது. அடுத்தது என்ன என்ன வாசிக்கிறோம்? அவைகளை என்ன பண்ணுமா? கடிந்து கொள்ளணுமா? எப்படி கடிந்து கொள்வீங்க? எபேசியர் 6:10-13 பக்கத்துல, அதுக்கு பக்கத்துல இருக்கிற அப்படியே அந்த பக்கத்தை வாசிக்கலாம். வாசிங்க 10-13 வரைக்கும். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும், அதாவது இந்த கனியற்ற அந்தகார கிரியைகளை செய்யக்கூடாது, ஒம்பு பண்ணக்கூடாது, புத்தியீனமான பேச்சை நான் பேசக்கூடாது, பரியாசம் பண்ணக்கூடாது, நான் விபச்சாரம் பண்ணக்கூடாது, நான் அசுத்தம் பண்ணக்கூடாது, விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடாது,
பொருளாசை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்னா கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் என்ன பண்ணணும், பலப்படணும். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுறவங்க இதற்கு முன்பதாக ஐந்தாம் அதிகாரத்தில் இருக்கிற இந்த கனியற்ற அந்தகார கிரியைகள் என்ன பண்றாங்க, செய்கிறவர்களா இருப்பாங்க. கனியற்ற அந்தகார கிரியைகளை செய்கிறவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துல என்ன செய்ய மாட்டாங்க, பிரவேசிக்க மாட்டாங்க, தேவ கோபாக்கினைக்கு ஆளாவார்கள். எனவே இந்த மாலை நேரத்துல கர்த்தர் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டும். அடுத்தது வாசிங்க 11வது வசனம், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையாலே தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்ப தீங்கு நாளிலே நம்ம எதிர்த்து நிக்கணும்னு சொன்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணுமா, எடுத்துக்கணும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் எழுது. அடுத்தது வாசிக்கிறோம், சத்தியம் என்னும் தலை கச்சையை உங்கள் அறைகளில் கட்டினவர்களாயும் நீதி எனும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்க நெய்யும் அக்னி ஆஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நம்ம விசுவாசம் என்னும் கேடகம், சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, இவையெல்லாம் தொடுத்து கொண்டு நிற்கும் பொழுது பிசாசு என்ன செய்ய முடியும், நம்மளால எதிர்த்து நிற்க முடியும். அல்லேலூயா. இதெல்லாம் விசுவாசம், சத்தியம், இதெல்லாம் நமக்கு என்னது தேவை, நீதி எனும் மார்க்கவசம் தேவை, சத்தியம் என்னும் அரைக்கச்சை தேவை, ஆயத்தம் என்னும் பாதரட்ச தேவை, ரட்சண்யம் என்னும் தலை சீரான நமக்கு தேவை. இந்த எல்லாத்தையும் தொடுத்து கொள்ளணும். இதெல்லாம் என்னதுன்னு சொன்னா நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு ஆயுதங்கள், பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கருவிகள். இவைகளை எடுத்துக்கொண்டோம்னா நம்ம பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். இன்னொரு வசனம் வாசிங்க, யாக்கோபு 4:7 வசனம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும், பிசாசுக்கு எப்படி இருக்கணும், எதிர்த்து நிற்கணும். தேவனுக்கு கீழ்ப்படியாம உன்னால பிசாசுக்கு என்ன செய்ய முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. பிசாசு கீழ்ப்படிஞ்சனா தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாது. தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சாதான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். பிசாசுக்கு எதிர்த்து நின்னா அவன் என்ன செய்வான், உங்களை விட்டு ஓடி போயிடுவான். எனக்கு இந்த வாலிப நாட்கள்ல, எனக்கு நான் வாழ்ற நாட்கள், எனக்கு ஏகப்பட்ட டெம்டேஷன் வருது, எனக்கு ஏகப்பட்ட சோதனை வருது. நான் அமைதியா இருந்தா கூட எனக்கு எனக்குள்ள தேவையில்லாத யோசனை வருது, எனக்குள்ள தேவையில்லாத சிந்தை வருது, எனக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை நான் செய்யறேன், எனக்கு விருப்பம் இல்லாத வார்த்தையை நான் பேசுறேன், எனக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை நான் பாக்குறேன், சோதனை வருது அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்பட தேவையில்ல. ஒரே ஒரு சிம்பிள் விஷயம், பிசாசுக்கு எதிர்த்து நின்னா அவன் என்ன செய்வான், நம்மளை விட்டு எப்படி எதிர்த்து நிற்போம், ஜோம் பண்றதுனால எதிர்த்து நிற்போம், வேத வசனத்தை அறிக்கை பண்றதுனால என்ன செய்வோம், எதிர்த்து நிற்போம், தேவனுடைய ஆவியில நிறைந்திருக்கிறதுனால என்ன செய்ய முடியும், எதிர்த்து நிற்க முடியும். எதிர்த்து நின்று நம்ம கனியற்ற அந்தகார கிரியைகளை நம்ம விட்டு என்ன செய்யணும், விளக்கணும். இந்த வசனம் திரும்பி வாசிப்போமா, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளணும்.
அப்ப பிசாசை கடிந்து கொண்டா கனியற்ற அந்தகார கிரியைகள் என்ன பண்ணுவோம்? கடிந்து கொள்வோம், அவைகளுக்கு எதிர்த்து நிற்போம். அல்லேலூயா. கனியற்ற அந்தகார கிரி நமக்குள்ள இல்லைன்னாவே ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்? கனி கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு நிறைய பேர் கனி கூடாதது காரணம், நிறைய பேருடைய வாழ்க்கையில அன்பு இல்லாதது காரணம், சந்தோஷம் இல்லாதது காரணம், சமாதானத்து இல்லாதது காரணம், நீடிய பொறுமை இல்லாதது காரணம், தயவு இல்லாதது காரணம். சிலருக்குள்ள தயவே இருக்காது, சிலருக்குள்ள நல்ல நற்குணமே இருக்காது, சிலருக்குள்ள சுத்தமா விசுவாசம் இருக்காது, சிலருக்குள்ள சாந்தமே இருக்காது. எதனா சொன்னா லுல்லுன்னு சாந்தமே இருக்காது. இச்சை அடக்கம் என்ன செய்யாது? ஆசையில அடக்கம் என்ன செய்யாது? இருக்காது. எதை நான் ஆசைப்படுகிறேனோ அதை என்ன பண்ணும்? எடுத்துக்கணும். அது பொண்ணா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, பயனா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, ஆசைப்பட்டது என்ன பண்ணும்? இச்சை அடக்கம் இல்லாத காரியம். உண்மையாகவே இந்த மாலை நேரத்துல கர்த்தர் நமக்கு அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நறுக்குணம், இச்சை அடக்கம் எல்லாவற்றையும் நமக்கு தந்து கனியற்ற அந்தகாரக்கிரியை நம்மகிட்ட நீக்கி கனி உள்ளவர்களாய் மாற்றுவாராக. கண்களையும் போய் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, நான் கனியற்றவனாய் அல்ல, கனி கொடுக்கிறவனாய் என்னை மாற்றும். ஆண்டவர்கிட்ட கேட்போம். முடிந்த எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய திருநாமத்தை, திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, கனி கொடுக்கிறவனா என்னை மாற்றுங்கப்பா, கனி கொடுக்கிறவனா என்னை மாற்றும். ஆண்டவரே, நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவரே, நான் உடைய கோபத்திற்கு ஆளாயிருப்பேன் என்று சொன்னார். தேவனே, என்னை ஒரு விசியாய் கூட மன்னிங்கப்பா. வேதனை உண்டாக்கும் வழி இடத்துல உண்டோ என்று பார்த்து நித்திய வழியை நடத்துங்கப்பா. ஆண்டவரே, கேட்போமா? உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, என்னை தருகிறே, தருகிறே உம் கரத்தில், என்னை படைக்கிறே, படைக்கிறே உருவாக்குமே, என்னை உருவாக்குமே.
உன் சேவைக்காய் என்னை தருகிறேன், வணைந்திடும் உன் சித்தம் உன் சேவைக்காய் என்னை தருகிறேன், வணைந்திடும் உன் சித்தம். கரண் கண்களை மூடி சேர்ந்து சொல்வோம், எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உருவாக்குமே. இந்த மாலை நேரத்தில் உன்னுடைய சன்னிதானத்தில் தன்னை அர்ப்பணித்து ஆண்டவரே கனியுள்ள வாழ்க்கை வாழும்படி விரும்புகிறவர்களை தேவன் கண் நோக்கி பாருங்க. ஒருபோதும் இந்த கனியற்ற அந்தகார கிரியைகள் உம்முடைய பிள்ளைகளை தொடாமல் நீர் அவைகளை விட்டு விளக்கி காத்துக்கொள்ளுங்கப்பா. நாங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கத்தக்க திராணி உள்ளவர்களாய் நாங்கள் இருக்கோம். எங்களை உம்முடைய ஆவியினால் நிரப்புங்கப்பா, சத்தியத்தினால் நிரப்புங்க, நீதியினால் நிரப்புங்க, உங்க சமாதானத்தினால் நிரப்புங்க, உங்க அன்பினால நிரப்புங்கப்பா. உம்முடைய கனி எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும், அற்புதம் செய்து நடத்துங்கப்பா. ஆண்டவரே பலவீனமான பிள்ளைகளுக்கு நீரே பலனா இருங்க. சத்துரு ஒருபோதும் இருதயங்களை ஆண்டவரே கெடுக்காதபடி நீர் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அவருடைய எல்லாத்தையும் விலைக்கு காப்பா, அவர் உன் ஆத்மாவை காப்பார் என்று சொல்லி வாசிக்கிறோமே. உன்னுடைய பிள்ளைகளுடைய ஆத்மாவை காத்து நடத்துங்க டாடி, வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யும். உமக்கு பயந்து நடக்கிற தீமை விட்டு விலகி நிற்கிற ஒவ்வொருவர் மேல உடைய கரம் இருக்கட்டும். இந்த நேரத்துல ஆண்டவரே உங்க பிரியமாய் வாழ்வேன் தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த பலன் ஆண்டவரே கடந்து வந்து அவர்களை ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறேன். பலவீனன் பலவான் என்று சொல்லுவானாக, பரிசுத்தம் மூலம் இன்னும் பரிசுத்தமாவானாக, நீதி செய்கிறவன் நீதி செய்வானாக. அப்பா உடைய வருகையில நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவன் கிருபை தான். ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யும். நாம ஒன்றை மகிமைப்படுத்தும். ஒருவருக்கு எல்லா துதிகள மகிமையை எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்துல வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவை கத்தரை ஸ்தோத்ரி, என் உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயதை போகல ஆகிறது. ஆமென் சேர்ந்து சொல்லுவோம். நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், எத்தீங்கும் என்னை அணுகாது, எத்தீங்கும் என்னை அணுகாது, திங்கில்லை 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 திங்கில்லை.
சாத்தான் தீமை செய்ய முடியாது, சத்ரு தீமை செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.